இது கிளாரட் வலை ஒலி உள்ளமெங்கும் எரி ஒலி. அன்புள்ள சகோதரிகளே, சகோதரரே, வணக்கம். திருச்சபையின் தொடக்க ஆண்டுகளை விட இன்றுதான் அதிகமாக மறைசாட்சிகள் இருக்கிறார்கள். உலகத்தில் அதிகமாக சமயத்தின் பெயரால் கிறிஸ்தவர்கள்தான் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் தான் பொறுப்பேற்ற 2013 மார்ச் மாதத்திலேயே அவர் கூறினார். இத்தகைய கருத்தை பலமுறை அவர் கூறியுள்ளார். இவ்வாண்டு ஆகஸ்ட் மாதம் 22 சமயத்தை அடிப்படையாக கொண்ட வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களின் உலக நாள். அன்றும் இதே கருத்தை திருத்தந்தை கூறியுள்ளார். இந்த நற்செய்தியிலே இயேசு மனிதர் முன் இறையாட்சிக்கு சான்று பகருமாறு அழைப்பு விடுகிறார். இயேசுவுக்கு மற்றும் இறையாட்சிக்கு சான்று பகர்தல் என்பது ஆலயம் கட்டுதல், சிலுவை மற்றும் ஜோமாலை அணிதல் போன்ற வெளி அடையாளங்கள் மட்டுமல்ல, அதோடு சேர்ந்து திருத்தூதர் பணியில் காணுகின்ற முதல் திருச்சபையைப் போல கூடி ஜெபித்தல், உருமனத்தோராய் வாழ்தல், தங்கள் நடுவில் வரியோரே இல்லாமல் பேணுதல் போன்ற செயல்களில்தான் சாட்சிய வாழ்வு அடங்கியிருக்கிறது. இத்தகைய வாழ்வு ஜாதிய பாகுபாடு, பொருளாதார மோசடி, அதிகார குவிப்பு, பெரும்பான்மைவாதம் போன்றவற்றை பின்பற்றும் இந்திய ஆட்சியாளர்களுக்கு ஒரு சவாலாகத்தான் இருக்கும். எனவே கிறிஸ்தவர்கள் மீது பொய்க் குற்றம் சுமத்தி நீதிமன்றத்தில் நிறுத்தாமலே அதிகாரத்தை கையில் எடுத்துக் கொண்டு கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்துகின்றனர். இத்தகைய சூழலை கண்டு அஞ்சாதீர்கள் என்கிறார் இயேசு. சாட்சிய வாழ்வு வாழ்வோரோடு தூய் ஆவியுடனிருந்து எதை பேச வேண்டும், எதை செய்ய வேண்டும் என வழி நடத்துவார் என்ற உறுதிப்பாட்டையும் இயேசு நமக்கு வழங்குகிறார். எனவே நம்மை நாமே கேள்வி கேட்டுக் கொள்வோம், நம் மத்தியில் ஜாதி மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வு உண்டா? அத்தகைய பிரிவினைகள் இருந்தால் அது சாட்சிய வாழ்வாகாது. இயேசுவின் சாட்சிகளாக வாழ்வோம். எதிர்வரும் துன்பங்களை தூய ஆவியின் துணையோடு இணைந்து சந்திக்க அருள் வேண்டுவோம். ஆமீன்.